வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனில் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சிவி லிஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து என்ன, அதை வந்து சிவி லிஸ்ட்டு கூப்பிட்டது. ஸோ அதே மாதிரி டோட்டலாக வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 70% நெருக்கி வந்து ஸோ மேல் கேண்டிடேட்டை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்கிறங்கிற ஃபுல் டீட்டெயில் அனலைஸாக வந்து பார்க்க போகிறோம். சரியா, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வெப்சைட்லேருந்து ஃபஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலே ஸோ அஸ் யூஸ்வல் ரெண்டு PDF கிடச்சிருக்கும். ஸோ ஒன்று வந்து டோட்டல் மார்க் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட், ஸோ எல்லாருமே அப்பியர் ஆனவங்களோட டோட்டல் மார்க்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஸோ 12,000 நெருக்கி இருக்குது சரியா. ஸோ 11,773 கேண்டிடேட்ஸ் வந்து டோட்டலாக வந்து மேக்ஸ் வந்து அப்பியர் ஆன கேண்டிடேட்டு. ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் ஓவராலோட மார்க்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து வந்து இப்போ டாப் அதாவது ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணோட கேண்டிடேட்டும் தனியாக இருக்குது. ஒரு 177 கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கு சரியா. ஸோ இதை வந்து டோட்டல் அது ரெண்டே வந்து மெர்ஜ் பண்ணி ஸோ நான் ஒரே எக்ஸலில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட் ரேங்க் கேண்டிடேட் வந்து மேல் கேண்டிடேட் தான். ஸோ வந்து ஃபஸ்ட் மார்க் வந்து 169. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஜென்ரல் 10, ஸோ ஜியில் தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து விமனாக இருந்துச்சுன்னா விமன் கோட்டாவில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரேங்க் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ரேங்க் நம்பர் 8 வந்து மார்க் 160. அவங்க தான் ஜென்ரல் 10ல் ஃபீமேல் கேண்டிடேட்டில் ஃபஸ்ட் ரேங்க். ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு விமனில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் விமனில் இல்லைன்னா மட்டும்தான் வந்து ஜென்ரல் 10 ஜிக்கு போவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஸோ மேல் கேண்டிடேட் வந்து நிறையா பேர் வந்து நல்ல மார்க் வச்சுட்டதுனால ஸோ ஃபஸ்ட் இதில் பார்க்கும்போது ஜென்ரல் 10 ஜியில் வந்து எல்லாமே மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட் வந்து அவங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் அந்த ஜிடி விமன் கோட்டாவில் மட்டும்தான் வந்துருந்துருந்தது. ஸோ அதுக்கு அதாவது மேல் கேண்டிடேட் அதிகமான மார்க் இருந்ததுனால ஜென்ரல் 10ல் அவங்களால வர முடியல சரியா. ஸோ இதே தான் வந்து அடுத்தடுத்து இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எத்தனை பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டு மார்க் வந்து என்ன கூப்பிட்ருக்காங்கிற ஃபுல் டீட்டெயில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் 10 ஜென்ரலில் மேக்ஸ் வந்து 16 வேக்கண்ட்டு, அதில் வந்து 30 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க சரியா. ஆக்சுவலாக அந்த 30 பேரில் வந்து லாஸ்ட் மார்க் வந்து 153 வரை கூப்பிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே மேல் கேண்டிடேட்டு. ஸோ 153 இருக்கிற எல்லாமே அப்போ கூப்பிட்ருக்கலாம்ல, ஆக்சுவலாக அங்கே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், ஆக்சுவலாக வந்து சீரியல் நம்பர் 42, 46 இவங்க ரெண்டு பேருமே செலக்ட் ஆகிருப்பாங்க. அதாவது அவங்க எதில் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து அவங்களோட கம்யூனிட்டி கேட்டகரியில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த 43 ரேங்க் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் 10 ஜென்ரலே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் பார்த்தோம்னா அங்கே வந்து ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது 1984 இருக்கிற சீனியாரிட்டி இருக்கிறதுனால அவங்கள மட்டும் வந்து ஜென்ரலில் வச்சுக்கிட்டு ஜூனியராக இருக்கிற அதாவது இந்த ரெண்டு பேர் 94 ஒரு டேட் ஆஃப் பர்த், 88 அவங்கள வந்து ஜென்ரலை சூஸ் பண்ணலை, அவங்கள வந்து எம்பிசிக்காக வச்சுட்டாங்க. ஸோ இதுக்காக கரெக்டாக 1:2 தான் இருக்கணும், அதோட அதிகமாக நாள் வரக்கூடாதுங்கிறது நினச்சிட்டு அதில் வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இதிலேயே வந்து ஒரே ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஒரு ஆளுக்கு இருக்குது. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா ரேங்க் நம்பர் 45, ஆக்சுவலாக அவர் வந்து 153 தான் ஜென்ரல் கேட்டகரி, பட் அவர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலை. ஸோ ஏன் ஆகலை அப்படின்னா வந்து கரெக்டாக அந்த 1:2 ஃபாலோ பண்ணதுனால. ஸோ மேபி அவர் வந்து கிரீவன்சஸ் அப்ளை பண்ண அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ மேபி டிஆர்பி சைட்லேருந்து என்ன நினச்சிருந்தாங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி ஓசி கேண்டிடேட் தான், ஸோ வந்து 153 இந்த லாஸ்ட் மார்க்காக இருக்குது. ஸோ மேபி வெயிட்டேஜ் வச்சுருந்தாலுமே அவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள 16 ரேங்க்குள்ளே வந்து வர முடியாதுங்கிற நினச்சி மேபி அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மேபி ஒன்றாவது ரீசனாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவர் வந்து செலக்ட் ஆகலை. பட் ஆனால் வந்து இவரே வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரே மார்க் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துருந்தோம் அதிகமான அளவாக சூஸ் பண்ணியிருக்காங்க. 16னா கரெக்டாக 32 தான் இருக்கணும். ஸோ இங்கே ஆக்சுவலாக அந்த ரெண்டு பேரை வந்து பெர்சன் வித் டிசபிலிட்டிக்காக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே 30 இருக்குது, இன்னும் ரெண்டு பேர் அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது அதிகமான ஆளே கூப்பிட்ருக்கலாம், பட் அவங்க பண்ணலை சரியா. ஸோ அதே மாதிரி தான் இந்த எம்பிசி டிஎன்சியில் வந்து இவங்க வந்து அவங்க ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி கேட்டகரி போயிட்டாங்க இந்த ரெண்டு பேர். ஸோ ஆக்சுவலாக இவங்களே ஜென்ரலே வச்சுருந்துருக்கலாம், இதில் வச்சுருந்தோம்னா எம்பிசியில் இன்னொரு ரெண்டு பேருக்கு வந்து புதுசாக சான்ஸ் கிடச்சிருக்கும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல வந்திருப்பாங்க, பட் அதுவும் வரலை சரியா. ஸோ இதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதான் வந்து ஃபஸ்ட்டு ஓசி கேண்டிடேட் வந்து ரிஜெக்ட் ஆகிறதா இருந்திருக்கணும், 150 மார்க். பட் ஆனால் இங்கே 153 எடுத்தாலே வந்து ஒரு ஆள் டேரக்டாக ரிஜெக்ட் ஆகிட்டாங்க சரியா. ஸோ இது வந்து கிரீவன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கேட்டு பார்க்கலாம், ஏன்னா ஒரே மார்க் தான். மேபி அவருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏன்னா பிஎஸ்சி இருக்குது, என்னால் அடிஷ்னல் மார்க் கிளைம் ஆகும், ஒரு சான்ஸ் கிடைங்கிறதுக்கு வேணால் கிளைம் பண்ணி பார்க்கலாம் சரியா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு உள்ளது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிசி அடுத்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசி விமன் கேட்டகரியில் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க ஃபீமேலாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த 149 மார்க் வந்து அதான் அந்த எல்லோ கலரில் காட்டியிருப்பேன், 69 and 72 ரேங்க். ஸோ இந்த ரெண்டு கேண்டிடேட்டுமே 149 தான், அவங்க வந்து பிசி விமனில் சூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து அந்த 68 and 75 அது பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்கள வந்து பிசி ஃபீமேல் கேண்டிடேட்டு தான். ஸோ அவங்களும் 149 மார்க்ஸ் தான் வச்சுருக்காங்க.
சரி. ஸோ அவங்கள வந்து 149 மார்க் தான், பட் அவங்கள வந்து எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா பிசி ஜென்ரல் கேட்டகரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ எதனால் நான் வந்து ஸோ இங்கேயும் அதே தான், சீனியாரிட்டி வந்து உள்ள ரெண்டு பேரை மட்டும் அந்த விமன் கேட்டகரியில் வச்சுட்டாங்க. ஸோ ஜூனியராக இருக்கிற ரெண்டு பேரை வந்து ஜென்ரல் கேட்டகரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ பிசி விமனில் வந்து 1983 ஸோ ரெண்டு பேரும் 83 பிறந்தவங்க, அவங்க வந்து விமன் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ வந்து லேட்டாக பிறந்ததுனால அவங்க வந்து ஜென்ரல் டைம் ஜிக்கு போயிட்டாங்க. சப்போஸ் இவங்களே வந்து அந்த விமன் கோட்டாலேயே வச்சு அந்த அடிஷனலாக கூப்பிட்டுருக்கலாம், இதுவும் இதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக அந்த 1:2 ரேஷியோ ஃபாலோ பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பிசி விமன் பார்த்தீங்கனாலே தெரியும், 5 வேக்கண்ட் தான், கரெக்டாக 10 பேரோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து 12 பேர் இருந்திருக்கணும், இந்த ரெண்டு ஃபீமேலே அவங்க இங்கே கொண்டு வந்திருக்கணும், பட் ஆனால் இங்கே 10 ஸ்டாப் பண்ணிவிட்டு 149 இங்கே முடிச்சுட்டு இன்னும் 149 ரெண்டு ஃபீமேல் இருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து பிசி ஜென்ரல் டைம் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதனால் இப்போ என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னா, இங்கே ஒரு ரெண்டு மேல் கேண்டிடேட் வந்து சப்போஸ் 147 உள்ள எடுத்தாலும் மேல் ஃபீமேல் அவங்களும் உள்ளே வந்திருக்கலாம். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸோ இங்கே ஒரு 7-8 பேர் இருக்காங்க 147, அவங்க யாருமே ஷார்ட்லிஸ்ட் ஆகலை. 147 ஒரு 7 பேர் இருக்காங்க. சப்போஸ் அவங்க வந்து இங்கெல்லாம் சீனியராக இருக்காங்க, மேபி அவங்க பிஹெச்டி அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும், பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களும் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. சரியா? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு பிசி ஜென்ரல் ஜென்ரல் டென் ஜென்ரல், அதுக்கப்புறம் ஜென்ரல் டென் தமிழ் மீடியம், 4 வேக்கண்ட்டு, 8 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேண்டிடேட்டோட மார்க் 134. ஸோ இங்கேயே வந்து எல்லாமே மேல் கேண்டிடேட் தான், ஃபீமேல் யாருமே இல்லை. ஸோ அடுத்து ஜென்ரல் டென் விமன் கேண்டிடேட்டு, 7 வேக்கண்ட்டு, 12 பேர் தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மார்க் 152. அடுத்து ஜென்ரல் டென் விமன் தமிழ் மீடியம், 2 வேக்கண்ட்டு, 4 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, 134 லாஸ்ட் மார்க். ஸோ அந்த 4 கேண்டிடேட்டோட மார்க் பார்த்தீங்கன்னா 156, 145, 137, 134. ஸோ இந்த மார்க் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த ரெண்டு சீட்டில் வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு ஆள் வந்து 156, அவங்க வந்து 100% கன்ஃபார்ம்டு. இந்த 145 ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். சப்போஸ் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இங்கே கூடும். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்தவரையில் இந்த ஃபஸ்ட் 2 மார்க் எடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ லாஸ்ட் 2 மார்க் உள்ளவங்க டவுட் தான். இல்லையா? ஸோ இங்கே ஜென்ரல் டேன் விமன் டேனை பொறுத்தவரையில், ஸோ அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் டேனு 12 வேக்கண்ட்டு, 22 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து 1:2 24 வரும்னா ரெண்டு பேரை வந்து ஸோ அவங்க வந்து பெர்சன் வித் டிசபிலிட்டி கொண்டு போயிட்டாங்க. இல்லையா? ஸோ இங்கே லாஸ்ட் மார்க் வந்து 148 வரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 13 மேல் கேண்டிடேட்டு, 9 ஃபீமேல் கேண்டிடேட். ஸோ அந்த 9 ஃபீமேலில் தான் 2 பேர் 149 எடுத்திருக்காங்க, 7 பேர் 148. ஆக்சுவலாக அந்த ரெண்டு பேரை தான் நான் இங்கே சொல்லியிருந்தேன், அவங்களையும் பிசி விமன்லேயே வந்து இங்கே அடிஷ்னலாக 12 மெம்பர்ஸாக கூப்பிட்டுருக்கலாம், பட் அவங்க வந்து இங்கே வந்து அடிஷ்னல் அடுத்த சாயின்ஸ்னால இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிசி தமிழ் மீடியம், 3 வேக்கண்ட்டு, 6 பேரை கூப்பிட்டுருக்காங்க, லாஸ்ட் மார்க் 128. இங்கே எல்லாருமே மேல் கேண்டிடேட் தான். ஸோ மார்க் வந்து 132, 130, 129 ஒரு ஆள், 3 பேர் 128. ஸோ இங்கே எல்லாமே க்ளோஸ் காலாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட வெயிட்டேஜ் மார்க் வச்சு தான் இங்கே டிசைட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பிசி விமன் தமிழ் மீடியம், 2 வேக்கண்ட்டு, 4 பேரை கூப்பிட்டுருக்காங்க, 121 இஸ் த லாஸ்ட் மார்க். ஸோ இங்கே 4 பேர் வந்து 131, 127, 26, 21. ஸோ அதுக்கப்புறம் பிசி முஸ்லீமு, 1 வேக்கண்ட்டு, 2 பேரை தான் கூப்பிட்டுருக்காங்க, 147 லாஸ்ட் மார்க்கு. ஸோ இங்கே ரெண்டு பேர் மேல் கேண்டிடேட் தான், 151 ஒரு ஆள், 147 ஒரு ஆள். ஸோ இங்கே வெயிட்டேஜ் தான் டிசைட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பிசிஎம் தமிழ் மீடியம், 1 வேக்கண்ட்டு, 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டுமே மேல் கேண்டிடேட் தான். ஸோ ஃபஸ்ட் மார்க் எடுத்தவர் 133 இருக்குது, செகண்ட் மார்க் 103. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் மார்க்காக தான் சூஸ் பண்ணுவாங்க, 133 தான். சரியா? ஸோ 103 வந்து நீங்கள் எவ்வளோ வெயிட்டேஜ் வந்திருந்தாலும் 133 வந்து பக்கத்தில் வராது. ஸோ கண்டிப்பாக இதில் ஃபஸ்ட்டு வந்து உள்ள ஆள் தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிசிஎம் விமன் கேட்டகரி, ஸோ 1 வேக்கண்ட்டு, 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ரெண்டு விமன் கேண்டிடேட்டுமே 141, 137. ஸோ இங்கேயும் வெயிட்டேஜ் தான் டிசைட் ஆகும். அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல் கேட்டகரி, 10 வேக்கண்ட்டு, 19 பேரை கூப்பிட்டுருக்காங்க, 144 லாஸ்ட் மார்க்கு. ஸோ அதில் 16 மேல் கேண்டிடேட்டு, 3 ஃபீமேல் கேண்டிடேட் இருக்காங்க. சரியா? ஸோ இங்கே வந்து 1:2 வந்து 20 வந்திருக்கணும், பட் இங்கேயும் 19 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து 3 ஃபீமேலு, 3 144 இருக்காங்க, 16 மேல் கேண்டிடேட் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்பிசி தமிழ் மீடியம், 2 வேக்கண்ட்டு, 4 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் மார்க் 127. ஸோ அந்த 4 பேர் மார்க் வந்து 130, 129, 2 பேர் 127 இருக்காங்க. ஸோ இங்கேயும் வெயிட்டேஜ் தான் டிசைட் ஆகும். அதே மாதிரி அடுத்து எம்பிசி விமன் கேட்டகரி, 4 வேக்கண்ட்டு, 8 பேரை கூப்பிட்டுருக்காங்க, 145 அதாவது லாஸ்ட் மார்க்கு. அதுக்கப்புறம் எம்பிசி விமன் தமிழ் மீடியம், 1 வேக்கண்ட்டு, 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் மார்க் 121, ஃபஸ்ட் மார்க் 132. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 132 உள்ள ஆளுக்கு கன்ஃபார்ம்டு சீட் தான். சரியான டிஃப்ரென்ஸ் இதிலே 11 மார்க் வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கேட்டகரி தான். இது வந்து வெயிட்டேஜே வந்து இவருக்கு இல்லாமல் இருந்து இவருக்கு இருந்தாலுமே 132 தான் வந்து கண்டிப்பாக இந்த சீட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் எஸ்சி ஜென்ரல் கேட்டகரி, 8 வேக்கண்ட்டு, 16 பேரை கூப்பிட்டுருக்காங்க, லாஸ்ட் மார்க் 131.
ஸோ அதில் 15 மேல் கேண்டிடேட்டு ஒரு ஃபீமேல் அவங்க வந்து 131. ஸோ இங்கேயும் அதே தான், இங்கே சொன்ன மாதிரியே தான். ஆக்சுவலாக வந்து இங்கேயும் அந்த ஒரு விமன் கேண்டிடேட்டை இங்கேயே கூப்பிட்டுருக்கலாம். அதாவது இந்த எஸ்சி விமனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கே ஆறு வேக்கன் அதாவது ஆறு பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க கரெக்டாக 1:2 131 இருக்காங்க இல்லையா. ஸோ இன்னும் அதாவது சீனியராக உள்ள 131 இங்கே எடுத்துட்டாங்க, ஜூனியராக உள்ள 131 எஸ்சி ஜென்ரலுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து 3-7 பேர் கூப்பிட்டுருக்கலாம், பட் அவங்க அது பண்ணலை. இது வந்து அடிஷ்னலாக 100 கேண்டிடேட் மேபி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கலாம், இங்கேயும் மிஸ் ஆயிருக்கு எஸ்சி கேட்டகரியிலையும். ஸோ அதே மாதிரி எஸ்சி தமிழ் மீடியம் ஒரு வேக்கன்ட்டு 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இங்கே 2 பேர் மார்க் வந்து 120 ஃபஸ்ட் ஆள், இன்னொரு ஆள் வந்து 108. ஸோ கண்டிப்பாக 120. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் கேட்டகரியை பொறுத்த வரையில் அந்த ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருது. ஏன்னா வந்து டிஃபரன்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு மார்க்கு செகண்ட் மார்க்கு அந்தளவு டிஃபரன்ஸ் இருக்குது, 10 மார்க் மேலேயே இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் அந்த எல்லோ கலர் ஹைலைட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கனா தெரியும். ஸோ அதே தான் இங்கேயும் எஸ்சி விமன் அடுத்து தமிழ் மீடியம் ஒரு வேக்கண்ட் 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மார்க் 105, செகண்ட் மார்க் 93. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 105 அவங்களுக்கு வந்து சீட்டு கன்ஃபார்ம்டு. அதே மாதிரி எஸ்சிஏ ஜென்ரல் கேட்டகரி ஒரு வேக்கண்ட் 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மார்க் மேல் கேண்டிடேட்டு 136 இருக்காரு, செகண்ட் மார்க் 126. ஸோ இங்கேயும் 136 வர வரைக்கும் ஹை சான்ஸ், ஏன்னா 10 மார்க் வேறு டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ இங்கே தமிழ் மீடியம், பட் ஆனால் இங்கே என்னென்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கா தமிழ் மீடியம், எஸ்சி தமிழ் மீடியத்துக்கு வந்து ஒரு ஆள் தான் இருக்காங்க. ஸோ இன்னொரு ஆளை கூப்பிடணுங்கிறதுக்காக இங்கிலீஷில் உள்ள ஆள் ஃபீமேல் வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. இங்கே லாஸ்ட் வந்து எஸ்சியை வந்து இப்போ என்ன இருக்குன்னா 126 இருக்கு இல்லையா, அதுக்கடுத்த கேட்டகரி வந்து 121 மார்க்கு தான் இருக்காங்க, தேர்டு மார்க். ஆக்சுவலாக இந்த எஸ்சிஏ கேட்டகரியில் ஃபஸ்ட் மார்க் 136, செகண்ட் மார்க் 126, தேர்டு மார்க் 121. அந்த 121 எடுத்த கேண்டிடேட்டை வந்து தமிழ் மீடியம் இல்லாததுனால இங்கே வந்து சேர்த்துருக்காங்க. பட் அவங்க சான்ஸ் கிடைக்குமா சார்னா கிடைக்காது, ஏன்னா ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஒரு ஆள் வந்து தேவையான குவாலிஃபிகேஷனில் வந்து இருக்காங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை, செகண்ட் கிளாஸு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அவங்களை கன்சிடரே பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு தான் கண்டிப்பாக சீட்டு, அந்த 67 மார்க் எடுத்தவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிஏ விமன் தமிழ் மீடியம் ஒரு வேக்கண்ட்டு 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க, 68 லாஸ்ட் மார்க்கு. இதில் வந்து ஃபீமேல் வந்து 76. ஸோ இங்கேயும் மேல் கேண்டிடேட் வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக விமன் தமிழ் மீடியம் வரணும், இங்கே வந்து மேல் கேண்டிடேட் தமிழ் இருக்கிறதுனால அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. 68 அவங்க மார்க் வந்து சரியா. ஸோ இங்கே அதே மாதிரி எஸ்டி தமிழ் மீடியம் ஒரு வேக்கண்ட்டு 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க, 99 லாஸ்ட் மார்க்கு. ஸோ ரெண்டுமே மேல் கேண்டிடேட்டு 104 99. ஸோ டோட்டல் வேக்கண்ட் வந்து 88. ஸோ அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்க வந்து ரெகுலரில் 169 கேண்டிடேட் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லையா ஸோ அதுக்கப்புறம் பெர்சன் வித் டிசபிலிட்டி கேடரு. ஸோ ஜென்ரல் டேனில் ஒரு வேக்கண்ட்டு கேட்டகரி 1 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆள் 119, செகண்ட் ஆள் ஃபீமேல் 116. ஸோ இங்கேயும் வெயிட்டேஜ் தான் டிசைட் ஆகும். அதுக்கப்புறம் கேட்டகரி 2, ஸோ ஜென்ரல் டேன் விமன் தமிழ் மீடியம் விமன் கேட்டகரி. ஸோ ஒரு வேக்கண்ட்டு 2 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீமேலோட மார்க் வந்து 128, செகண்ட் கேண்டிடேட் வந்து 99. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு உள்ளவங்க தான் சாய்ஸ், 128 தான் ஹை மார்க்காக இருக்குது, அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்து எம்பிசி டிஎன்சி கேட்டகரி 3. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வேக்கண்ட்டு. ஸோ மார்க்ஸ் வந்து 122 அண்ட் 113. ஸோ இங்கேயும் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வந்து மார்க் வந்து அதிகமாக இருக்குது, 122 இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உள்ள பெர்சன் டிசபிலிட்டி பிசி கேட்டகரி 4 இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து 2 பேர், ஃபஸ்ட்டு ஃபீமேல் 79, செகண்ட் மேல் 65. ஸோ 79 உள்ளவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே அந்த பெர்சன் வித் டிசபிலிட்டியில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த 3 சீட்டுமே கன்ஃபார்ம்டு, அதாவது ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க தான். இங்கே மட்டும் தான் வெயிட்டேஜ் வச்சு வரும் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒரு 4 வேக்கண்ட் இருக்குது, இங்கே ஒரு 8 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 169. ஸோ டோட்டலாக வந்து 177 கேண்டிடேட் வந்து இங்கே ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து டீட்டெயில் அனாலிசிஸ். ஸோ இதில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸையும் பார்த்தோம்னா இந்த ஜென்ரல் டேனில் உள்ள 153 ஒரு கேண்டிடேட் வந்து ஷார்ட்லிஸ்டே பண்ணலை இல்லையா. சப்போஸ் அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ கரெக்டாக 1:2 ஸ்டாப் பண்ணுறதுனால பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 153 எடுத்தவங்களையும் அவங்க ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி கேட்டகரியில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்ரல் டேனில் எடுத்திருந்தோம்னா எம்பிசி கேட்டரில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பிசி விமன் கேட்டகரியிலே அதே தான் பார்த்துருந்தோம் சரியா. ஸோ சீனியராக உள்ள ஆள் மட்டும்தான் வந்து விமனில் வச்சுருக்காங்க, ஜூனியராக இருந்தோம்னா ஜென்ரல் டேனில் கொண்டு போயிட்டாங்க. சப்போஸ் ஒரு மார்க் கூப்பிட்டுருந்தாங்கன்னா அந்த 147, ஸோ 147 அரௌண்ட் ஒரு 7-8 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கலாம். மேபி வெயிட்டேஜ் வச்சுருந்தா உள்ளே வர்றதுக்கு, பட் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதே தான் சரியா. ஸோ ஜென்ரலாக வந்து அஸ்யூஸ்வல் எல்லா இதுலேயுமே வந்து ரெகுலராக நம்ம ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேன் விமனை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க, விமன் கேண்டிடேட்டாக இருந்தால். அதில் கிடைக்கலைன்னா அதுக்கப்புறம் ஜென்ரல் டேன் ஜென்ரலில் வருவாங்க. சப்போஸ் அந்த கேட்டகரியிலே அவங்களுக்கு கிடைக்கலைன்னா அவங்க ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி கேட்டகரி. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிசியாக இருந்தாங்கன்னா பிசி விமனில் ஃபஸ்ட் செக் பண்ணுவாங்க, அங்கேயும் கிடைக்கலைன்னா அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல். ஸோ இதே தான் தமிழ் மீடியம் கேட்டகரிக்கு அதே தான். ஸோ ஜென்ரல் டேன் ஃபஸ்ட்டு விமனில் ஃபஸ்ட் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் டேன்
ஜென்ரல் தமிழ் மீடியம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்பெக்டிவ் அவங்க என்ன கேட்டகரி, அது எம்பிசினா எம்பிசி, பிசினா பிசி, எஸ்சி கேட்டகரினா எஸ்சி கேட்டகரி. ஸோ அதில் வந்து விமன் தமிழ் மீடியம், அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் மீடியம். ஸோ இதை வந்து சீக்வன்ஸ் சீட் வந்து ஃபில் பண்ணுறது. ஸோ இதை வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள ஸோ லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளவு, ஸோ எத்தனை பேரை வந்து ஒவ்வொரு கேட்டகரியிலும் கூப்பிட்டுருக்காங்க டீட்டெயில் அனாலிசிஸ் இதுதான் சரியா. ஸோ உங்கள் கேட்டகரிக்குள்ளே தான் ஸோ மார்க் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து உங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனாலிசிஸ் அபவுட் த மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். தேங்க்யூ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.